நண்பர்களே வணக்கம். நம்ம மன துயரத்தோட ஆணி வேர் எங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை அடியோடு அகற்றிடலாம்னு சொல்லி நேற்று நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதாவது நம்ம அம்மாவோ பாட்டியோ அந்த காலத்துலலாம் பிறந்த பிள்ளைங்களுக்கு பலவிதமான வேலைப்பாடு வச்சு ஸ்வெட்டர் பண்ணுவாங்க. பல நாளாக பல ரொம்ப நாளாக பொறுமையாக பண்ணுவாங்க அந்த வேலையை. ஆனால் அவ்வளோ நாள் பொறுமையாக பண்ணி பண்ணால் கூட அதில் ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சி நூலை பிடிச்சி விழுத்தோன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் ஸ்வெட்டரும் அப்படியே களைஞ்சி வெறும் நூலாக வந்துடும். இதே மாதிரி தான் இந்த முடிச்சு எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம அதை வெளியில் கொண்டாடணும். அதுக்கு நம்ம மன துயரம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நல்லா விளங்கிக்கணும். இப்போ நம்ம விரும்பிய பொருள் ஒன்று ரொம்ப விலை உயர்ந்தது, தொலைஞ்சி போச்சு, அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணுது, அது அழிஞ்சு போயிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விருப்பத்தை விற்கிற நேரத்தில். அழிஞ்சு போனது தான் யதார்த்தம், ஆனால் அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம மனசோட விருப்பமாக இருக்குது. இப்படி இருக்கிற ஒன்று இல்லாமல் போயிடணுங்கிற எதிர்பார்ப்பு நிலை தான் இந்த நெருக்கடிக்கு காரணமாக இருக்குது. இந்த நெருக்கடி தான் நம்ம மன துயரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது நமக்கு நடந்து போன ஏதாச்சும் உன்னோடவோ அல்லது நடந்துக்கிட்டு இருக்கிற ஏதாச்சும் உன்னோடவோ நம்மளோட விருப்பம் முரண்படுறப்ப ஏற்படுற நெருக்கடி தான் அந்தனால அந்த நெருக்கடினால ஏற்படுற ஒரு மன உராய்வு தான் இந்த மன துயரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம நெருப்பை தொடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு சுடுது. நெருப்பை தொட்டதுனால நமக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது. அதே சமயத்தில் நெருப்பை தொடாமல் இருந்திருந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இருந்திருக்க போகிறதில்லை. அதனால் ஏதாவது தொடர்பு இருந்தால் தான் அந்த நெருப்பு நம்மளுடைய மேலே அதோடய வெம்மையை காட்டி நம்மளை பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் நம்ம விரும்பிய பொருள் ஒன்று அழிஞ்சது, அது எப்படி போய் நம்மளை பாதிக்குது, அது எங்கே போய் தொடர்பு கொள்ளுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த பொருளோட நமக்கு மனதளவில் வந்து நமக்கு தொடர்பு இருக்கு. நம்ம ஒவ்வொரு பொருளையுமோ அல்லது ஒரு மரமோ மலரோ மனுஷனோ எதா இருந்தாலும் அது ஒரு பொருளாக தான் நம்ம எடுத்து அதை நம்ம மனசோட அம்சமாக்கி தான் புரிஞ்சுக்கிறோங்கிறத நம்ம ஏற்கனவே முத முதல்ல பார்த்தோம். அதே சமயத்தில் எந்த ஒரு பொருளை நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோமோ நம்ம மன அம்சத்திலும் கூட ஒரு பகுதியை அந்த பொருள் வந்து ரொம்ப அளவில் ஆக்கிரமிச்சுக்குது. அதனால நிஜத்தில் அந்த பொருள் வந்து அழிஞ்சு போயிருந்தா கூட நம்மளோட மன அம்சத்தில் வந்து அந்த பொருள் வந்து ஒரு நினைவு பொருளாக இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நமக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மன துயரம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விலாவாரியாக நம்ம நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். மன துயரத்தை பற்றி நம்ம இப்போ ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம விரும்பிய பொருள் வந்து அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம மன அம்சமாக்கி அது நம்ம மனசுலேயே இருக்குது. அதே சமயம் அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற விருப்பமும் ஒரு மன அம்சமாக நம்முடைய மனசுலேயே இருக்குது. ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்க முடியாமல் ஒரு உராய்வு ஏற்பட்டு நமக்கு மனத்துயரம் வந்துடுது. இப்போ மனத்துயரம் வந்து தான் ஒரு யதார்த்தமான உண்மை. இப்படி ஏற்பட்ட இந்த மன துயரத்தையாவது நம்ம ஏற்றுக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா
அதையும் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறோம். முதல்ல பொருள் அழிஞ்சு போனது யதார்த்தம், அதை மனசு ஏற்கலை. இப்போ மன துயரம் ஏற்பட்டிருக்கிறதும் யதார்த்தம், அதையும் மனசு ஏற்கலை. இப்படி எதாக இருந்தாலும் ஏற்க மறுக்கிற இந்த மறுதளிக்கிற மனோபாவம்தான் நம்முடைய மனத்துயரத்துக்கே ஒரு முக்கியமான காரணமாயிடுச்சு. இப்போ இந்த மறுதளிப்பு இயக்கம்தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னாலும், அந்த மறுதளிப்பு இயக்கம் இப்போ நமக்கு ஏற்பட்டது தான் ஒரு யதார்த்தமான ஒரு செய்தியாக இப்போ இருக்கு. அப்படின்னா இந்த மறுதளிப்பு இல்லாத நிலையில் நம்ம இயங்கிறது தானே சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? மறுதளிப்பு இயக்கம் யதார்த்த உண்மையாக இருந்தால் கூட அந்த மறுதளிப்பு இயக்கத்தையும் மறுதளிக்கிறோம். இப்படி நம்மளை அறியாமலேயே எதையோ ஒன்று அடையணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட இருப்பது நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அது நடந்திருக்க கூடாது, இப்படி போய் ஆயிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுதளிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த மறுதளிக்கிற இந்த இயக்கம் வந்து நம்மளை முட்டாளாக்கி ஒரு சாம்ராஜ்யத்தையே வச்சுக்குது. இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை வந்து நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். இதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால நம்ம சிறுக சிறுக தான் இதை அணுக வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.